நாளையும் மத்தேயு விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு உள்ள வசன பகுதி. நான் வந்து உங்களுக்கு கேள்வியா நான் அதை கொடுத்துருந்தேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்பதனுடைய அந்த அர்த்தம் என்ன, அல்லது அதனுடைய பொருள் என்ன, அதில் மறைந்திருக்கிற சத்தியம் என்ன அப்படின்றது தான் கேள்வியாக நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே உங்களோட நிதானிப்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் நான் உற்சாகப்படுத்துகிறேன் உங்கள் எல்லாரையும். கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஆவியில் எளிமை உடல்கள் பாக்கியவான்கள் அதை நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம வந்து நம்ம ஆவியானவரை சார்ந்து எனக்கு இதை விளங்கப்படுத்துங்க, எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ நம்மளை சரண்டர் பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். புத்தகம் இருக்கு, அதை பார்த்துக்கலாம், இதை பார்த்து சொல்லலாம், இது அப்படி என்ற ஒரு இது இல்லாம இந்த அஜாக்கிரதையா இருக்காம உங்களுக்குள்ளே அந்த தேடல் இருக்கும்போது நிச்சயமாக அதை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். ஆனா நான் வெள்ளிக்கிழமை வந்து தினமும்மா வந்து இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவாங்க சொல்லும்போது கரெக்டா அது தாழ்மை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ எப்படி என்று பார்க்கும்போது இந்த தேடல் தான், அவங்களுக்கு அந்த தேடல் இருக்கும் போது எப்படி வெளிப்படுத்துறாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த தேடலோட தேடும் போது நிச்சயமாக பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்துறவர், வெளிப்படுத்தி தருவாரு. தைரியமா அவர் இருக்கிறார், அவரை சார்ந்து உங்களோட நிதானிப்பை பகிர்ந்து கொள்ளுங்க. இதே மாதிரியான யார் பாக்கியவான்கள் அப்படின்றதுல ரெண்டாவது பகுதி பார்க்கிறோம். இப்போ துயரப்படுகிறவர்கள், துயரம் துன்பம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில பேர் நீங்க தியானிக்கும் போது ரெண்டு ஒன்று அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல நீங்க தியானிச்சிருக்கிறத நான் அவதானிக்க கூடியதா இருந்தது. துயரம் என்கிறது வேறு, துன்பம் என்கிறது வேறு. இப்ப இந்த துயரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உள்ளான ஆத்தும மனிதனுக்குள்ள நடக்கிற காரியம், இந்த உள்ளான ஆத்தும மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியதான வருத்தம். இப்போ இந்த பகுதி நம்ம பார்க்கும்போது இது யார் மத்தியில இயேசு கிறிஸ்து பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஆதாமினுடைய மீறுதலுக்கு பிறகு தேவனோட உறவு கொள்ள முடியாமல் ஒரு தகப்பனுக்கு தகப்பனுங்கிறவர் நிலையை இழந்து மனிதனுடைய அக்கிரமமும் பாவமும் கடவுளோட சேர முடியாத அப்படி ஒரு நடுச்சுவராக இருக்குது. அப்ப மனிதன் வந்து என்னென்னவோலாம் செஞ்சு பார்க்கிறான், தன்னுடைய முயற்சியினால தனக்கு உண்டாயிருந்த அறிவு, எப்ப அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனி அவன் புசிச்சானோ அதுக்கப்புறம் அறிவு பெருத்துட்டு, அறிவு பெருத்ததுனால அறிவின் அடிப்படையில செய்யறான், கிரியைகள்லாம் செஞ்சு பாக்குறான், ஒன்று தொழிலாளியும் சேர முடியல. அந்த உள்ளான ஆத்தும மனிதனில் ஒரு தேடல், அந்த தேடல் அவங்களுக்கு வருத்தமா மாறி, ஏன்னா தேடி 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 பாக்குறாங்க, அதை கண்டடைய முடியல, கண்டடைய முடியாததுனால வருகிறதான் இந்த துயரம் என்கிற விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல யாருக்குமே இழைப்பாறுதல் இல்லை, யாருமே அந்த இழைப்பாறுதல கண்டடையல. அதனாலதான் நம்ம பாக்குறோம் ஏசாயா 61 அதிகாரத்துல 2 வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம், அவர் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை அளிக்கும்படியாய் வந்தாருன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன இல்லை, ஆறுதல் இல்லை, துயரப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த துயரத்துக்கு ஆறுதலை கொடுக்கறது தான் வந்தார். அப்ப அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதாவது உங்களுடைய ஆத்மாவிலேயே விடுதலைக்காக இழைப்பாறுதலுக்காக தேடலோடு தேடி தேடி நீங்க போய் காத்திருக்கிறீங்களே. நீங்க பழைய ஏற்பாடுல சங்கீதங்களை பாத்தீங்கன்னா கத்தருக்கு காத்திரு காத்திரு காத்திருங்கிற வார்த்தை நம்ம அதிகமா நம்ம படிப்போம். ஆனா அப்படி காத்திருந்தவளுக்கு சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாளும் காத்திருந்தீங்க இல்லையா, இன்னைக்கு அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்க பாக்கியவான்கள், நீங்க ஆறுதல் அடைவீர்கள் என்றாரு. ஏன்னா இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே வந்து இந்த சிமியோன் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, தேவாலயத்துல வயது முதிர்ந்தவரா இருந்தார் இல்லையா, அந்த சிமியோனை குறித்து சொல்லப்படுகிற பொழுது என்ன சொல்லப்பட்டது, இஸ்ரவேலுடைய ஆறுதல் வருவதற்காக காத்திருந்தவர். இஸ்ரவேலுக்கு எப்ப ஆறுதல், எப்ப ஆறுதல் வருதுன்னா இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம்தான் ஆறுதல் அவங்களுக்கு. அப்போ இந்த இஸ்ரவேலுக்கு ஆறுதலே கிடையாது, இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல, ஆதாமினுடைய மீறுதலுக்கு பிறகு எந்த மனிதனுக்குமே ஆறுதல் இழைப்பாறுதல்ங்கிறதே கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த ஆத்மா வந்து
ஜீவனை இழந்து போச்சு. அப்ப ஜீவனை இழந்து மரித்த நிலையில அந்த ஜீவனுக்காக ஏங்கி கொண்டு தேடி கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் அந்த அந்த காலகட்டம் தான். அந்த காலகட்டத்துல சொல்லுகிறாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற காரியத்தை சொல்லுகிறத பாக்குறோம். இதே மாதிரிதான் பவுலுக்குள்ள இந்த வருத்தத்தை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, இந்த அதாவது தனக்குள்ள வந்து ஒரு மாம்சம் இருக்குது, அறிவு இருந்து செயல்படுதுங்கிறது தான் மத்தே இந்த ரோமர் 7வது அதிகாரத்துல எழுதுவார். என்னன்னா, நான் ஒரு நன்மை செய்ய விரும்புறேன், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. ஏன் என்னால செய்ய முடியல? நான் ஒண்ணு நினைக்கிறேன் செய்யணும்னு, நான் செய்ய முடியாம இருக்குதே. அந்த உள்ளான அந்த ஆத்தும வருத்தம் தான் அந்த அந்த இடத்துல அவர் எழுதுற விஷயம். அப்போ எப்ப விடுதலை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் 8வது அதிகாரத்துல அந்த விடுதலை எழுதுறார். எப்படி ஒரு மனிதன் வந்து தான் விரும்பினதை எப்படி செய்ய முடியும், அதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத விவரிக்கிறாரு. அப்போ ஆவியின் பிரமாணத்துக்கு உட்பட்டவங்களாக கிறிஸ்துவுக்குள்பட்டவர்களாக வரும் பொழுதுதான் இந்த ஆத்துமாவில இளைப்பாறுதல் வருத்தம் நீங்குகிற நிலை அது. அதனாலதான் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த உலகத்தின் நிமித்தம் வருகிற துன்பங்களோ அல்லது கவலைகளோ இல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது நாங்க பிள்ளை இப்படி போயிட்டு புருஷன் இப்படி போயிட்டோம், எனக்கு மனசுக்கு நிம்மதியே இல்லை, வேலை இல்லை, சோறு இல்லை, இந்த மாதிரியான விஷயத்துல வரக்கூடிய வருத்தத்தை சொல்லல. இறைவனோட சேர முடியாமல் ஆத்துமாவிலே ஜீவன் இல்லாததுனால வரக்கூடியதான துயரம் தான் இங்க சொல்லப்படுது. இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா துயரம் அண்டு பட்டியல் படுத்த போனா எத்தனையோ இருக்கும், எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். பிள்ளையால துயரம், புருஷனால துயரம், வேலையில துயரம், அங்க துயரம், இங்க துயரம். ஏன்னா அதெல்லாமே வந்து எங்களை அழுத்தி என்ன செய்யணும், எங்களுக்கு ட்ரெஸ்ஸ கொடுக்குது, அழுத்தம், மன அழுத்தங்களை கொடுக்குறது. ஆனா அங்க ஆண்டவர் சொன்னது வந்து இதனால வர்றத சொல்லல, உள்ளான ஆத்தும மனிதனில ஜீவன் இல்லை. ஏன்னா ஆதான் ஜீவனை இழந்துட்டான். அப்ப எல்லாமே எப்படி இருக்கு, மரித்த நிலையில இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஐயசுன்னு சொன்னாரு, மரித்தோர் மரித்தோரை அடக்கும் முன்னாடி நீ என்னை பின்பற்றி வா. உசுரோட இருக்கிறவங்களை பார்த்து மரித்தோர்னு சொல்றாரு. அப்ப எப்படி சொல்றாருன்னா, அந்த ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் இல்லாததுனால அவனுடைய வாழ்வு, அவன் ஜீவிக்கிற வாழ்வு வாழலை, அது வருத்தமான வாழ்க்கை தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான் உள்ளான ஆத்தும மனிதன். அப்ப எப்ப இவனுக்கு ஜீவன் வந்தா, தகப்பனோட சேருகிற பொழுது அல்லது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள பொழுது அவன் ஜீவனை அடைகிறவனா இருக்கிறப்போ, அந்த உள்ளான மனிதனில இருக்கிற அந்த இறைவனோட சேர முடியாது, தன் தகப்பனோட சேர முடியாதபடி அவன் பல முயற்சிகளை எடுத்து தோத்து போயிருக்கிற அந்த நிலைதான் இங்க சொல்லப்படுகிறதான துயரம். அப்படி துயரப்படுகிறாள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அவர் ஆறுதலை கொடுக்கறதுக்காகத்தான் வந்தார். இந்த ஆறுதலை சொல்லுகிற பொழுது நம்ம எபிரேயர்களுக்கு நிருபம் 4வது அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். இந்த ஒரு ஆறுதலை அங்க இளைப்பாறுதல் என்கிற ரீதியில அங்க சொல்லப்படும். எப்படி அந்த இளைப்பாறுதலை சொல்லுகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை ஒரு மாதிரியாக காண்பித்து இந்த இளைப்பாறுதலை இங்க விவரிக்கிறாரு. எப்படி விவரிக்கிறாருன்னா, ஆனப்படியினாலே அவர்களுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனானே ஆனால் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நமக்கோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்போ இங்க சொல்லுற என்னன்னா, அந்த விசுவாசம், அந்த விசுவாசித்து தேடினவங்க அந்த இளைப்பாறுதலை கண்டடைந்தாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டது, இந்த கானான் தேசம்ங்கிற ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டது. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போறதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அப்ப அதை விசுவாசியாதபடினால அவர்கள் தண்ணி இல்லை, காடை இல்லை, காய்கறி இல்லை, உடுக்க உடையில இருக்கிறதுக்கு நல்ல இடம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். எங்களை அழைத்தவர் இப்படியாவது கொண்டு போய் எங்க சேர்ப்பாரு அப்படி என்கிற விசுவாசம் இல்லாம முறுமுறுத்தபடினால அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியாம போயிட்டுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர்களுக்கும் சுவிசேஷம்ங்கிற முறையில ஒரு சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன சுவிசேஷம்? காணானுக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்துக்கான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா விசுவாசியாதனால அவங்க போய் அதுக்குள்ள சேர முடியல. இப்ப நமக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படுகிற இளைப்பாறுதல் என்ன அப்படின்னா, அது ஒரு மாதிரி நிழலாக
இருக்கிற காரியத்தை காட்டுறாரு. நமக்கு இப்ப நம்ம விசுவாசிக்கிறதுனால அந்த இளைப்பாறுகள் இயேசு கிறிஸ்துவாரு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்கள்ங்கிறது என்னன்னா, நீங்கள் விசுவாசித்து தேடுறீங்களே, இந்தா கண்டடைஞ்சிட்டீங்க, இந்தியோட உங்களுக்கு இளைப்பாறுதல்ங்கிற சொல்லக்கூடியதான ஒரு வண்ணமான வார்த்தை தான் அந்த வார்த்தை. அப்போ என்ன இளைப்பாறுதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஆறுதல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் ஆறுதல் அடைவார்கள், என்ன ஆறுதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கிற பொழுது. ஏன்னா அவர் தான் அந்த பிதாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு, பிரிக்கப்பட்ட உறவை சரிப்படுத்துறதுக்கு வந்து மத்தியஸ்தர். அப்ப அவரை விசுவாசிக்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர்களுக்கு இடையில இருந்த அந்த பிரிவு தகர்க்கப்படுகிறது. இந்த பாவம் தான் அவங்களுக்கு பிரிவினையா இருந்தது, தேவனிடத்துல தகப்பனிடத்துல சேர முடியாம இருந்தது. அத இயேசு கிறிஸ்து தான் அதை நிறைவேற்றுறாரு, பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் தான் பண்ணி முடிக்கிறாரு. அப்போ பாவம் மன்னிப்பாய மீட்பு, இந்த மீட்பு, அந்த இது அவங்க பெற்றுக் கொள்றாங்க. அடுத்தது பரிசுத்த ஆவி வருகிறது தான் ஜீவனை அடைகிறோம், இது அடைகிறீங்க அப்படிங்கிறாரு. அப்ப இத இந்த உபதேசம் எப்ப உள்ளதுன்னா, இது வந்து சிலுவைக்கு பிறகு எப்படி வாழணும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதான ஒரு உபதேசமாகத்தான் இது நமக்கு காண்பிக்கிறது. இன்னைக்கு நமக்கும் பொருத்தமான உபதேசம். இன்னைக்கு நம்ம ஒரு மனிதன் இறைவனிடத்துல சேர முடியாமல் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம், எந்த கொள்கையை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம், அவனுடைய ஆத்துமாவிலே அந்த தேடல் இருக்கிற அந்த தேடலை உடையவர்கள் நிச்சயமாக மெய்ப்பொருளாகிய இறைவனை கண்டடைய முடியும். மதங்கள் தான் பேர் வச்சு பிரிச்சு வச்சிருக்கு, கடவுள்களை பிரிச்சு வச்சிருக்கு. ஆனால் இறைவன் ஒருவர் தான். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரே ஒருத்தர் தான் இறைவன், கடவுள்ங்கிறது ஒருத்தர் தான். ஆனா மதங்களுங்களுக்கு பிரித்து பிரித்து அவைகளை காண்பிக்கிறது, மனிதனுக்கு புரியும்படியாக பிரித்து என்ன சொல்றது, புராணங்கள் வழியாக, கதைகள் வழியாக, வேறு வேறு பெயர்கள் வழியாக வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஆத்மாவுக்குள்ளேயும் அந்த தேடல் இருக்கும் பொழுது மெய்ப்பொருளாகிய இறைவனை கண்டடைய முடியும். நாம கூட சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல இப்படி யாரும் சொல்றது இல்லை. நாங்க வந்து இயேசு உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும், நீ கிறிஸ்தவங்க அப்படின்றோம். உண்மையாகவே அவனுடைய ஆத்மாவிலே அந்த தேடல் இருந்தால் கூட அவனால காதை கொடுத்து கேட்க முடியாம போகுது. காரணம் என்னன்னா, மதம். இப்ப நம்ம இன்னொருத்தருக்கு இந்த துயரம் எல்லா மனிதனுக்குள்ளயும் இருக்கு. மெய்ப்பொருளாகிய இறைவனை கண்டடையாத ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆத்மாவில துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு எப்படி எடுத்து கொண்டு போய் அதை காமிக்கணுமோ அந்த வழியதான் நாங்க சொல்லி கொடுக்கணும். இப்ப இதுவரைக்கும் நாங்க இயேசு இயேசு என்று சொன்னோம், இயேசு என்ற பேரை சொன்னோன்னே சொல்லுவான், நீ கிறிஸ்தவனா, ஓ மதத்துக்கு நான் வரலேன்னா. இப்ப கிறிஸ்தவத்தை வந்து மதமாகத்தான் இன்னைக்கு உலகமங்களுக்கு காண்பித்து விட்டது. இறைவனோட இருக்கிற உறவை மதம்ங்கிற ரீதியில காண்பிக்கப்பட்டதுனாலதான் இன்றைக்கு அந்த மெய்ப்பொருளாகிய கிறிஸ்துவை அநேகர் கண்டடையாம இருக்கிறாங்க. அப்போ அந்த அதுதான் இங்க சொல்லப்படுற காரியம். துயரப்படுகிறதுங்கிறது அந்த ஆத்மாவில இறைவனோட சேர முடியாம ஜீவன் இல்லாத இருக்கிற ஒரு நிலைதான் அந்த அந்த இடம். அடுத்ததாக, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்க எல்லாம் கிட்ட கிட்ட வந்தீங்க, எல்லாருமே சொன்னீங்க சாந்த குணம்ங்கிறது பொறுமையா இருக்கிறது, பணிவா இருக்கிறது, தாழ்மையா இருக்கிறது எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்ப நமக்கு இந்த வசனத்தை ஒட்டிய ஒரு பழமொழி நம்ம தமிழ்ல இருக்கு, என்னன்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்னன்னா, அந்த பொறுமையா இருக்கிறவங்க வந்து அந்த காரியத்துல ஜெயம் கொள்ளுவாங்க, வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறது. இங்க சொல்லப்படுகிற சாந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கோபம் அடையாத ஒரு நிலை, அமைதியாக இருக்கிற, ஒரு பணிவாக இருக்கிற, பொறுத்து இருக்கக்கூடிய, அடக்கமாக இருக்கக்கூடிய, இப்படிப்பட்ட வார்த்தைகள்ல நாங்க தமிழ்ல சொல்லலாம் இந்த சாந்தம் அப்படிங்கிறது. ஆனா இந்த உலகத்திலேயே வந்து நம்ம வந்து சாந்தம் என்கிறதுக்கு வந்து யாருமே நாங்க அடையாளம் கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தரை மட்டும்தான் காட்ட முடியும். ஏன்னா ஆனா பைபிள் வந்து மோசேயை சொல்லப்படுது, மோசே வந்து தன்னுடைய வீட்டிலே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு. அந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்த அந்த மோசே கூட ஒரு இடத்துல கொலைகாரனாக மாறினதை நம்ம பார்க்கோம். ஏன்னா ஆதாமினுடைய அந்த ஜீன், ஆதாமினுடைய அந்த வித்து, ஆதாமினுடைய அந்த பாவ சுபாவம், அந்த பாவ சாயல் அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான்
இந்த சாந்த குணம்ங்கிறதுக்கு அவர் மட்டும்தான் அடையாளம். வேற யாரை நம்ம வந்து அடையாளப்படுத்தி காட்டவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஆதாம் பாவத்துல விழுந்ததுக்கு பிறகு மனிதன் வந்து பாவ மாம்ச சாயலானான் அப்படித்தான் இருக்கு. நீங்க ரோமர் 8:3 படிச்சீங்கன்னா அதுதான் நம்மளோட நிலை. இந்த பாவ மாம்ச சாயலானதுனால நம்ம இப்ப எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்கிறோமோ, சத்தியத்தை கேட்க கேட்க தான் எங்களோட சுபாவங்கள் மாறும். அதுதான் சொல்லுகிறாரு நம்ம ரோமர் 12:1 பார்க்கிறோம். எங்கள் மனம் புதிதாகிறதுனாலேயே, எப்ப புதிதாகும் என்று சொன்னா எவ்வளவு சத்தியத்தை நீங்கள் அறிகிறீங்களோ அப்பதான் மனம் புதிதாகும். இப்ப சிலர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்குள்ள சுபாவங்கள் வந்து வெளிப்படும் போது சொல்லுவாங்க, நீங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க, நீங்க உபவாசம் இருங்க, உடலை நீங்களை வந்து உங்களை வந்து வெறுங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் சொல்றேன், நான் இதெல்லாம் பண்ணினாலுதான். நீங்க எவ்வளவுத்துக்கு சத்தியத்தை அறிகிறீங்களோ, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரு, அதனால் என்னுடைய நிலை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க எந்த அளவுக்கு அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சுபாவம் மாறும். வேற எதனாலே உங்களோட சுபாவத்தை மாற்றவே முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்களை மறுரூபப்படுத்துகிறது, எங்களோட சிந்தையை புதிதாக்குறது வந்து சத்தியம் மட்டும்தான். என்ன நடந்திருக்கிறதுங்கிறத அறிகிறதா? ஏன்னா ஏதேனில வந்து ஆதாமுக்கு நடந்த விஷயம் வந்து தன் நிலையை மறக்க செய்தான் பிசாசு. தன் நிலையை மறக்க செய்ததுனால அந்த தன் நிலை அவன் உணரும் வரும் வரைக்கும் அந்த சத்தியம் உள்ள போயே ஆகணும். என்ன நடந்திருக்கு, நான் யாரு அப்படிங்கிறத அறிகிற வரைக்கும் நம்மளோட சுபாவம் மாறவே மாறாது. இந்த சாந்த குணம்ங்கிறத நம்ம முழுமையா பார்க்கணும்டா இந்த சரீரத்துல இருக்கும் போது நமக்கு அதை பார்க்க முடியாது. நம்ம எவ்வளவு சத்தியத்தை அறிய அறியதான் எங்களோட அந்த மாற்றம் எங்களுக்குள்ள அந்த சிந்தை மாறும். எங்களோட நாங்கள் மறுரூபம் அடைகிற பொழுதுதான் எங்களுக்குள்ள அந்த சாந்த குணம் என்கிறது வரும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவ நாங்க பார்க்கும் பொழுது ஒரு அந்த மத்தேயு 11:29 சொல்வாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் மட்டும்தான், ஏன்னா அவர் இப்ப அருள்பர சொன்ன மாதிரி தான் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல. ஈசாய 53 அவருடைய பாடுகள் பார்க்கும்போது அவர் அவ்வளவாக தன்னை வந்து அப்படியே ஒரு எந்த ஒரு கோபமோ இதுவே இல்லைன்னு அவர் அதுக்காக தானே வந்தவர், அடிக்கப்படுவதற்காகவே வந்தவர். அதே மாதிரி இதை வந்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் சொல்றாரு, அவர் வாயை திறவாமலும் பதில் வையாமலும் மற்றவங்க குட்ட கூட எதுவுமே சொல்லாத அளவுக்கு அவர் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அந்த சாந்த குணத்தோடு அவர் இருந்தார். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஒரு செகண்ட் அவருடைய அவர் வந்து நினைச்சாருன்னா கூட அந்த சிலுவையில அறையறதுக்கு வந்து எத்தனையோ பேரை வந்து அவர் தூக்கி எறிந்து போட்டிருக்க முடியும். ஆனாலும் அவர் வந்து தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தனக்குள்ளே இருந்த அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டான். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவு கிட்ட தான் இந்த குணம் இருக்குன்னு நம்ம சுட்டி சுட்டி காட்டி பாக்குறோமே, இயேசுவை போல ஒருவரும் இல்லை. அதே போலதான் அந்த ஆதாம் படைக்கப்பட்டான். அதாவது பாவத்துக்கு முன்னான நிலையில இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வந்தாரோ, அவர் பாவம் இல்லாதவராக, கோபப்படாதவராக, அவர்கிட்ட இருக்கிற எத்தனையோ குணங்கள், அத்தனை குணங்களும் ஆதாமுக்குள்ள படைக்கப்பட்டது, ஆதாமுக்குள்ள வைக்கப்பட்டது. அப்படிதான் ஆதாம் படைக்கப்பட்டான். ஆனா அந்த பாவம் என்கிற நிலையை அடைஞ்சதுக்கு பிறகுதான் எல்லாமே மாறிற்று. எல்லாம் அவருடைய அந்த தேவனுடைய சாயலாக அப்படின்னு சொல்லப்படுகிறது அவருடைய எல்லா விதமான கேரக்டர், கடவுளுடைய கேரக்டர், அவருடைய குண அம்சங்கள் எல்லாமே தான் அவங்களை வைக்கப்பட்டது. அதனால இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறத போல நீங்கள் பரிசுத்தரா. பேதுருத்தனுடைய நிருபத்தில் எழுதுறாரு இல்லையா, அது என்ன குணம் அண்டு அவருடைய அது அவருக்கண்டே உள்ள குணம், அதை தான் ஆதாமுக்குள்ள வச்சு படைச்சாரு. ஆதாம் அந்த பாவத்தினால அது எல்லாத்தையுமே உழந்துட்டான். அப்போ இத நம்ம சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த சுபாவங்கள் வெளிப்படும். இல்ல சிலர் வந்து நாங்க என்னதான் நீங்க வந்து இருந்தாலும் பொறுமையா இருந்தாலும் கூட உங்களுக்குள்ளே அந்த குணம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க இப்ப நமக்கு நேரடியா ஒரு ஆளோட இப்ப கோவம் வந்துட்டு வச்சுக்கோங்க, எனக்கு அவங்கள்ட்ட நேரடியா கோபத்தை காட்ட முடியாது. ஆனா தூக்குற ஏதாவது பொருளை டங்குன்னு வைப்பேன், எதையாவது தூக்கி கிழிச்சு போடுவேன், தூக்கி போடுவேன். இதெல்லாம் கோபம். நேரடியா அவங்க கிட்ட காட்ட முடியாதத மறைமுகமா காட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா வேற யாரையோட ஒரு பிரச்சனையா இருக்கு, நம்ம புருஷன்ல எரிஞ்செறிஞ்சு விழுவோம், பிள்ளைங்க கிட்ட எரிஞ்சு விழுவோம், இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எரிஞ்சு விழுவோம், இந்த மாதிரிலாம் நடக்கும். இல்லைன்னா எங்க மைண்ட்லயே
என்னென்னலாம் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா அங்க ஏதேனில் நடந்த விஷயம்தான். அது எப்போ மாறணும்னா நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவு. நம்ம இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் பொழுது நமக்குள்ள ரெண்டே ரெண்டு மிக முக்கியமான கேரக்டர் வளரும், என்ன அந்த குண அம்சங்கள் வளரும். இந்த ரெண்டு குண அம்சங்களும் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அன்பு, இன்னொன்று வந்து மன்னிப்பு. இந்த கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் இது ரெண்டும் தான், அன்பும் மன்னிப்பும். இந்த ரெண்டு குணமும் இருந்தால் நாங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் தான். ஏன்னா அன்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அன்பினுடைய சுபாவத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குது அன்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அன்பின் சுபாவம் நமக்குள்ள வெளிப்படுகிற பொழுது நம்ம வந்து அந்த சாந்த குணத்துக்கு ஏற்ற ஒரு நிலையில தான் நம்ம இருப்போம். அன்புக்கு அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, ஐக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அந்த அன்பு நமக்கிட்ட இருக்கும்போது தான் அந்த சாந்த குணம் என்கிறதை நமக்கிட்ட காண முடியும். ஏன்னா அன்பு இருக்கும்பொழுது நம்ம வந்து ஒருத்தர் அன்பு கூறும் பொழுது நம்மளை அவங்க எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் நாங்கள் அதை சகிப்போம், அதை தாங்குவோம். நம்மளை நிறைய பேர் ஏமாத்திட்டு கூட போவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு புத்தி இல்லையா, இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு போறாங்க. அதுக்கு ஏமாறதுக்கு காரணம் நமக்கு வந்து புத்தி இல்லாம ஞானம் இல்லாம இல்ல, அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்புறோம், அந்த மாதிரி நடக்கும் அது. அடுத்தது மன்னிப்பு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு அதையும் கற்றுக் கொடுத்து, அன்புங்கிறதையும் கற்றுக் கொடுத்தது அவரு தான். மன்னிப்பு என்கிறதையும் நமக்கு இன்னதுங்கிறத கற்றுக் கொடுத்தது அவரு தான். அதனாலதான் பிதா சொல்லுகிற பொழுது சொல்லுகிறாரு, தேவன் வந்து எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்கிறாரோ அதே போல நீங்க மற்றவங்களுக்கு மன்னியுங்க அப்படிங்கிறாரு. நம்ம யார்ட்டையாவது நமக்கு வந்து அந்த மன்னிப்பு இருந்தா, நாங்க மன்னிக்கிற குணம் அங்கிட்ட இருந்திருந்தேன்னா நாங்க யாரையுமே பகையாளியாவே பார்க்க மாட்டோம். இவன் அன்னைக்கு அப்படி சொன்னா, இவர் இன்னைக்கு இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்ற எந்த ஒரு உணர்வுமே எங்கள்கிட்ட வராது, எங்கள்கிட்ட இருக்காது. அந்த மன்னிக்கிற தன்மை இருக்கு. ஆனா நிறைய பேர்கிட்ட வந்து இது இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. இதுக்கு காரணம் வந்து ஏதேனில நடந்த விஷயம்தான். அப்போ நம்ம சத்தியத்தை அறிகிற பொழுதுதான் இந்த மாற்றம் வரும், நமக்குள்ள இந்த மாறுதல், இந்த குணங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இது நம்ம எப்போ நமக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சத்தியத்தை அறிகிறதுக்கு நம்மளை விட்டு கொடுத்து நம்ம வந்து தேவ ஆவியானவரால நாங்கள் வழிநடத்தப்படுகிற பொழுதுதான் நமக்குள்ள வந்து இந்த குணம் வரும். ஏன்னா இதை வந்து பேதுரு வந்து சொல்லுகிற பொழுது, பேதுரு முதல் அதிகாரம் ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல இதை சொல்லுகிற பொழுது சொல்லுது, அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தம், சாந்தம்ங்கிற இந்த இதுதான் ஒரு மனவாட்டியானவளுக்கு இருக்க வேண்டிய அலங்காரம்ங்கிற இதுலயே சொல்றாரு. இந்த அலங்காரம் அழியாத அலங்காரம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அல்லது மனவாட்டிங்கிறது இருக்கிற எங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டிய குணம் அப்படின்னு பார்க்கும்போது சாந்தம். நிறைய பேர் எரிஞ்சரிஞ்சு நம்ம விடுறோம், நானும் இதுல இருக்கிறாள் தான், நானும் இந்த குணங்கள்லாம் இருந்தால்தான். இந்த குணங்கள் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா எப்படின்னா, நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்சு நம்மளை வந்து விட்டு கொடுக்கணும். ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போதுதான் இந்த சுபாவம் நமக்குள்ள வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சுபாவம் நமக்குள்ள வரணும் என்று சொல்லும் பொழுதுதான் தீத்துவுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறாரு, ஒருவனை தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாயிருந்து எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக உங்களுடைய சாந்த குணங்களை நீங்க வந்து காண்பீங்க அப்படிங்கிறாரு. நம்மள்கிட்ட இருக்கிற எந்த கேரக்டரை மனுஷன் பார்க்கலையோ இல்லையோ தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாந்த குணத்தை வந்து நீங்க எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்துங்க அப்படி வந்து நிருபத்துல சொல்றத பாக்குறோம். அப்போ ஏன்னா அதே மாதிரி பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:5 சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் முன்பாக தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்
அப்போ நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு குணம் அப்படின் பொழுது இந்த சாந்த குணம் வெளியேற பெற்றதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த சாந்த குணம் எப்ப வருகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவியின் கனி என்கிற நிலையை பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ளே ஆவியானவர் வந்து நாங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து அந்த சத்தியத்தை விட்டு கொடுக்கிற பொழுதுதான் நம்ம எவ்வளவு சத்தியத்தை அறிகிறோமோ எங்களோட குணம் வந்து தானா மாறும். இப்ப நம்ம சில நேரம் கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாது, நம்ம எல்லாம் நல்லா ஸ்கூல்ல படிக்கிறப்போ சொல்லுவாங்க கோவப்படக்கூடாதுக்காண்டி அந்த 10 கையில நம்பர் என்ன சொல்லுவாங்க, 10 நம்பர் எடுத்து சொல்லுவாங்க, இல்லைன்னா எங்களுக்கு கோவம் வந்து எதையாவது கிழிச்சு போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா நான் ஹாஸ்டல்ல இருந்ததுனால எங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, கோவத்துல நாங்க யாரையும் எதுவும் செய்யக்கூடாங்கிறதுக்காண்டி எங்களுக்குள்ளே கோவம் வந்து அதை அடக்குறதுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இது வந்து உலகம் எங்களுக்கு அறிவு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம். ஆனா தெய்வத்துவம் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சிலுவையில உனக்கு என்ன நடந்ததுனால இந்த கோபம் உனக்குள்ள வருது, ஏன் உன்னால சாந்தமா இருக்க முடியலைங்கிறதையும் நமக்கு வெளிப்படுத்தி சிலுவையில என்ன நடந்ததுங்கிறத வெளிப்படுத்துறாரு. அப்ப சிலுவையில என்ன நடந்தது, எவ்வளவு விஷயம் எனக்காக நடத்தப்பட்டிருக்கிறது கிறிஸ்து மூலமா என்கிறத பரிசுத்தாவியான மூலம் அறிந்து அதுக்கு என்னை முழுவதுமாக விட்டு கொடுத்து என்ன சரண்டர் பண்ணி நான் விட்டு கொடுக்கப்படுறது என்ன ஆவியானவர் நடத்துகிற வேளையில மட்டும்தான் இந்த சாந்த குணம் எனக்குள்ள இருந்து வெளிப்படும். இந்த சாந்த குணம் எனக்குள்ள இருக்கும் பொழுது இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதரையும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். ஒருவரும் எங்களுக்கு பகையாளியா இருக்க முடியாது. எப்படிங்க, மன்னிப்பு அன்பு ரெண்டும் இருந்தா யார எங்களால வெறுக்க முடியும்? ஒருவரையும் வெறுக்க முடியாது, எல்லாரையும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். பூமியை சுதந்திரத்தை கொண்டு வரணும்னா நம்ம நினைக்க கூடாது காணி பூமி தேசம் துறவு ஆட்சி இந்த மாதிரி விஷயத்த சொல்லல. அதாவது ஸ்பிரிச்சுவலா சொல்லும் பொழுது ஆவிக்குறைய சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆத்மாவையும் நாங்க வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். எல்லாரையும் நாங்க சிநேகிப்போம், எல்லாரையும் நாங்கள் அன்பு கூறுவோம். ஏன்னா அதனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரண்டாம் கற்பனை அதுதான், உன்னை நேசிப்பது போல் நீ பிறரையும் நேசிப்பாயாக. எப்படி நேசிக்க முடியும், இந்த கேரக்டர் வந்தாதான் நேசிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப இத சொல்றாரு. அப்ப இனி எப்படி தன்னுடைய சீஷர்கள் இருக்கணும் அப்படிங்கிற, தன்னை விசுவாசிக்கிறவர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லுகிற போதனை தான் இந்த யார் பாக்கியவான்கள், இவர்களாலதான் எனக்கு சந்தோஷம், இவர்களால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவங்கதான் என்னுடைய பிள்ளைகள், அப்பாட பேரை காப்பாத்துறது தான் பிள்ளைகள். எப்படி எங்களுடைய பரமபிதா இருக்கிறாரோ அப்படி நாங்க இருக்கணும். நம்ம மத்தையில பார்க்கும்போது அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள்ங்கிறாரு. லூக்கா சொல்கிறாரு, உன்னதமானவருக்கு பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ நம்ம வந்து இப்போ இவ்வளவு நாள் சாத்தாண்ட பிள்ளையா இருந்தீங்க, இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே சாத்தானுக்கு அடிமைப்பட்டு சாத்தாண்ட பிள்ளையா இருந்தீங்க. இப்போ நீங்கள் என்னை விசுவாசித்து நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்கிறதை பரிசுத்தாவியான நீங்கள் அந்த அறிகிற அறிவை நீங்கள் அடைகிற பொழுதோ உங்களுடைய சிந்தை மாற்றப்பட்டு நீங்கள் என்ன போலவே இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில இருந்தா அதே போல நீங்க இருப்பீங்க. இப்படி நீங்க இருக்கிறதுனாலதான் எனக்கு மகிழ்ச்சி, நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படி விரும்புறீங்க இல்லையா, நான் இதை இந்தபடி நான் வாழணும் இப்படிதான் எனக்கு வைக்கப்பட்டிருக்கேன் நீங்க விரும்புறீங்க இல்லையா, நீங்க விரும்புகிற பொழுது உங்களுக்கு தேவையான பலன் அதுக்கான கிருபை அதுக்கான ஆலோசனை அதுக்கான வழி நடத்த எல்லாம் நானே தாரேன். அவரே சொல்றாரு, நானே உங்களுக்கு தாரேன், தந்து நம்மளை நடத்துறாரு. இப்ப இந்த மலை பிரசங்கத்துல இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்ப புரியல, ஏன்னா அவங்க வந்து பரிசுத்தாவிய பொருள என்ன சொல்றாருன்னு தெரியல. ஆனா அவரு இது இந்த வாழ்க்கை தான் நீங்க வாழணும் அப்படிங்கறத தான், இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குங்கிறத போதிக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி, மிக முக்கியமான பகுதி. மத்தேயு 5வது அதிகாரத்துல இந்த 3வது வசனம் இந்த 12வது வசனம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறோம். இது மிக ஒரு முக்கியமான பகுதி, அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதுதான். இப்போ இதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள் அல்லது சத்தியம், இதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன காரியமா இருக்கு. இப்ப நம்மளோட வாழ்க்கைய கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படியே சீர்தூக்கி பாருங்க. ஏன் நான் இவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்,
ஏன் நமக்கு இதெல்லாம் அவங்க போதிச்சு கொடுக்கல, இந்த மாதிரி போதனைகளை நமக்கு போதிச்சு கொடுத்துருக்குறாங்களா, இப்படித்தான் நமக்கு நமக்கு வைக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்களா, ஏன் நம்மட கேரக்டர் மாறல, அன்பு கூறுங்கள் அன்பு கூறுங்கள்னு சொல்றாங்களே தவிர எப்படி அன்பு கூறணும் எப்படி அது நடக்குதுங்கிறத கூட நமக்கு சொல்லலை. ஏன்னா நம்ம ரோமர் 5:5 பார்க்குறோம், தேவனுடைய அன்பை பரிசுத்தாவியானவர் அவங்களோட இருதயத்துல ஊற்றுறாரு. நம்ம எப்ப பரிசுத்தாவியங்களை விட்டு கொடுக்குறோமோ அப்பதான் அந்த அன்பு ஊற்றப்படுது, அதை நாங்க உணர முடியும், அப்பதான் நாங்க அன்பு கூற முடியும். ஏன்னா ஏதெனில் ஆதாமன் அந்த நிலையை இழந்துட்டான், அது வரைக்கும் யாராலையும் அன்பு கூற முடியாது. பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அன்பை எங்களால கூற முடியும், அந்த நிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏன் எனக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாரு, அன்பு கூடும்படியான நிலையை வச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் தகப்பன் எனக்கு உதவி செய்யுங்கிறாரு, ஏன் என்னுடைய கேரக்டர் மாற மாட்டேங்குது, ஏன் என்னுடைய சுபாவங்கள் மாற மாட்டேங்குது. சிலர் பாத்தீங்கன்னா வெளியில வேஷம் போட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த அரங்கமா பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட மத்த முகம். சிலருக்கு பாத்தீங்கன்னா ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு முகமூடி தரிச்சு கொண்டிருப்பாங்க, எல்லாருக்கும் முன்னுக்கும் சிரிப்பாங்க, நல்லா அவங்கள போல இருக்காது ஆளு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்தரங்க ஆதாமினுடைய பழைய சுபாவம் ஒட்டிக்கிட்டுதான் இருக்கு நமக்கு. அதனாலதான் இந்த வேஷம் போடுகிறது, முகமூடி தரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறது காரணம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் நம்மளை விட்டு கொடுக்கணும், சத்தியத்தை அறிகிற அந்த தேடல் தாகம் உங்களுக்குள்ள வரணும். அப்படி வரும் பொழுது உங்களை விட்டு கொடுக்கணும், பரிசுத்தாவே எனக்கு என்ன நடத்துங்க, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீ வைக்கப்பட்டிருக்கு, நான் யாருடைய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையை நீங்க தான் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையை நீங்க விரும்பும் பொழுது உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இதுதான் அப்போஸ்தலர்களுடைய ஜபங்கள் வந்து இதுதான். நீங்க நிருபங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம இன்னைக்கு விண்ணப்பம் கொடுக்குற மாதிரி ஒரு விண்ணப்பம் கூட இருக்காது, ஒரு விண்ணப்பம் இருக்காது. 1 Timothy 2 ராஜாக்களுக்காக ஜோமனு சொல்லி இருக்கு, ஆனா அதனுடைய பின்னணி சத்தியத்தை பாத்தீங்கன்னா அது ராஜாக்களுக்காகவே இல்லாது, அது கூட தேவ சித்தத்தின்படி இல்லாத ஜபம் தான் அந்த ஜபம். அதை நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன், அதுக்காண்டி தீபா ஜபிக்க வேணான்னு சொல்லுதுன்னு சொல்லி விட்டுறாங்கப்பா, அப்படி சொல்ல வரல. அப்போஸ்தலருடைய ஜபங்கள் எப்படி இருந்ததுன்னா, அந்த உள்ளான ஆத்தும மனிதன் அந்த ஆவிக்குரியவனாக புது சிருஷ்டியாக அவர் உன்னதமானவருக்கு பிள்ளைகளான அந்த நிலையில வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்காகத்தான் அவங்க